தற்பொழுது நம்முடைய நேரலையில் செய்தியாளர் பார்த்திபன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பார்த்திபன், இந்த ரயில் விபத்து தொடர்பாக உங்களிடம் இருக்கக்கூடிய அண்மை தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ரீகன், நேற்று இரவு 7 மணி அளவில் இந்த கொல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அதிவேக விரைவு வண்டி வந்து விபத்துக்குள்ளானதாக நேற்று முதல் அது பரவலாக நம்ம செய்தியாக கலாய்வில் பார்த்து கொண்டு வருகிறோம் ரீகன். அந்த வகையில் தற்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அவசர உதவி மையத்திலிருந்து பல தகவல்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொலைபேசியை தொடர்பு கொண்டு அங்கே அவர்களுடைய உறவினர்கள் வந்து அந்த விபத்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய விரைவு வண்டியில் வந்து பயணித்து வந்ததாகவும், அதனுடைய விவரங்கள் வந்து அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று அவர் கேட்கும் வண்ணம் தற்போது வரை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று 20:50 மேற்பட்டவர் வந்து தொலைபேசி தொடர்பு கொண்டிருக்கார். தற்போது வரை பார்த்தீங்கன்னா மிருகன், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு கேட்டு வருகிறார்கள். தற்போது முக்கியமாக ரயில்வே ஊழியர்கள் கூறியது இந்த B2, B3, B4, B5, B6, B7, B8, B9 இந்த முக்கியமான அந்த அதிவேக விரைவு வண்டியில் இருக்கக்கூடிய அந்த பெட்டிகள் வந்து பயங்கர விபத்து ஏற்பட்டு உள்ளதாகவும், அந்த விபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களையும் பயணிகளையும் வந்து மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும், கிட்டத்தட்ட அதைத் தொடர்ந்து A1, A2 இந்த இரண்டு பெட்டிகளும் வந்து பயங்கர விபத்து தலைப்புரண்டு போயிருப்பதாகவும், அந்த விபத்தில் இருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணியில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட அது வந்து தமிழர்களா அல்லது வட இந்தியர்களா என்பது வந்து குறித்து முழுமையான தகவல் வந்து தெரியவில்லை. ஏனென்றால் ரிகன், இதை தொடர்ந்து அங்கே வந்து அவர்களுக்கு பலத்த காயங்கள், முகங்களில் பலத்த காயங்கள் என்பது தலையில் பயந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்க தற்போது வரை முடியல. அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் தற்போது தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தகவலை நம்முடன் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட சென்னைக்கு 200க்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் அங்கே கொல்கத்தாவிலிருந்து சென்னை சீப்பெரும்புத்தூர் சிப்காடாக இருந்தாலும் சரி, சென்னை அம்பத்தூர் தொய்ப்பட்டி சிப்காடாக இருந்தாலும் சரி, வர வந்து பணிகள் மேற்கொள்ள வந்து கொண்டிருந்ததாகவும், அதில் சிலர் வந்து காயங்கள் ஏற்பட்டதாகவும் வந்து இங்கே இருக்கக்கூடிய சில நிறுவனங்களிலிருந்து தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் வந்து பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்க சூழ்நிலையில் அவர்களுடைய குடும்பங்கள் இங்கே இருப்பதாகவும் பல சில தகவல்கள் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இங்கே அவசர உதயில் இருக்கக்கூடிய மீட்பு பணியில் அங்கே தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தற்போது அந்த சிக்னல் கோளாறு காரணமாக ரீகன் தற்பொழுது வரை இங்கே 3 அதிவிரைவு வண்டி வந்து தற்போது வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே சிக்னல் ஏற்பட்ட அந்த கோளாறு காரணமாக தான் விபத்துகள் பயங்கரமாக ஏற்பட்டு இருப்பதாகவும், தற்போது அதுக்காக நிற்பதான் தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளே தெரிய வரும் ரீகன். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பயணிகள் வந்து நீண்ட நேரமாக, கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக காத்திருக்கின்றனர். காலை 5 மணி முதல் தற்போது வரை காத்து கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இதுவரை பார்த்தா ரீகன், இங்கு தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பயணிகள் வந்து கடும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அவசர உதவி மைய எண்ணத்துக்கு தொடர்ந்து தொலைபேசி தொடர்பு கொண்டு தான் இருக்கிறார்கள். முழுமையான விவரங்கள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது ரீகன். பதிவு செய்ததற்கு நன்றி பார்த்திபன்.